திருச்சிற்றம்பலம். முன்வினையால் நமது உடலில் தோன்றும் கடுமையான நோய்களையும் தீர்க்கும் பெருமான் வைத்தியநாத பெருமான். ஆம், திருமழபாடி என்னும் திருத்தலத்தினுடைய சுவாமி பெயர் வைத்தியநாதர். திருவையாற்றுக்கு அருகிலே இருக்கின்ற திருமழபாடி என்னும் திருக்கோயில் மிக பிரசித்தி பெற்றது. திருவையாறில் இருக்கின்ற ஐயாரப்பருக்கும் தர்ம சம்வர்த்தினி என்ற அம்பாளுக்கும் திருமணம் அங்கே நிகழ்வு கிடையாது. அதற்கு பதிலாக நந்தியினுடைய திருமணத்தை இங்கே நடாத்தி வைக்கின்றார் நம்முடைய சிவபெருமான். அத்திருத்தலமே திருமழபாடி, அப்பர் வழிபட்ட 127வது திருத்தலம். இங்கே அவர் வந்து திருத்தாண்டகம் அருளி செய்திருக்கின்றார். சுவாமி பெயர் வைத்தியநாதர், அம்மை சுந்தராம்பிகை மற்றும் பாலாம்பிகை. பல சிறப்புகளை உடைய இத்திருத்தலம் தேவார மூவரால் பாடல் பெற்ற திருத்தலம். நந்தி திருமணம் காண முந்தி நமக்கு திருமணம் நடக்கும் என்பது ஒரு பழமொழியாக விளங்குகிறது. கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி வைத்தியநாத சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட எந்த நோயும் தீருகிறது என்பது திண்ணம். தலவிருச்சம் இங்கே பனைமரம் விளங்குகிறது. பாலாம்பிகை சுந்தராம்பிகை சன்னதியிலே பங்குனி புனர்பூச நட்சத்திரத்தன்று நந்தி திருமணம் நடக்கிறது. அவசியம் சென்று காண வேண்டிய அற்புத திருமணமாகும். இங்கே பிரம்மனுக்கு எதிரில் 4 வேதங்களும் 4 நந்திகளாக அமர்ந்துள்ளன. 2 தட்சிணாமூர்த்திகளை கண்டு வணங்கலாம். இங்கே மார்க்கண்டேய முனிவர் வைகாச விசாகத்திலே மழுவேந்திய கோலத்தில் காட்சி தருகிறார். இதனால் இத்தலத்திற்கு மழுவாடி என்ற பெயரும் உண்டு. அதுவே பிற்காலத்தில் மழபாடி என்று ஆனது என்று சொல்வர். சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இத்திருக்கோயிலே அற்புதமான சிற்பங்களும் நம்மை கரையேற்றுகின்ற பெருமானும் உறைந்திருக்கின்ற இத்தலத்திற்கு இத்தலத்தினுடைய திருமுறைகளை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். நீரேரே திருமேனி உடையான் கண்டாய், நீரேரே திருமேனி உடையான் கண்டாய், நெற்றி மேல் ஒற்றை கண் நிறைந்தாய் கண்டாய், நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றி மேல் ஒற்றைகள் நிறைந்தான் கண்டாய், கூறாக உமை பாகம் கொண்டான் கண்டாய், கொடிய விடமுண்டிருண்ட கண்டன் கண்டாய், ஏறேறி எங்கும் திரிவான் கண்டாய், ஏழுலகும் ஏழ்மலையும் ஆனான் கண்டாய், மாறனார்தம் மரண மாட்டான் கண்டாய், மழபாடி மண்ணும் மணாளந்தானே, மழபாடி மண்ணும் மணாளந்தானே, அலையார்ந்த புனர்கங்கை சடையான் கண்டாய், அண்டத்து கப்பாலாய் நின்றான் கண்டாய், கொலையான கூற்றம் குமைத்தான் கண்டாய், கொல்வேங்கை தோலொன்று உடுத்தான் கண்டாய், சிலையால் திரிபுறங்கள் சென்றான் கண்டாய், செழுமாமதி ஜன்னி வைத்தான் கண்டாய், மலையார் மடந்தை மணாளன் கண்டாய், மழபாடி மண்ணும் மணாளன் தானே. நீராகி நெடுவரைகள் ஆனான் கண்டாய், திழலாகி நீள் விசும்பும் ஆனான் கண்டாய், பாரா
வாம் ஏழா நான் கண்டாய் பாராகி பௌவம் ஏழ் ஆனான் கண்டாய் பகலாகி வானாகி நின்றான் கண்டாய் ஆரேனு தன்னடியார் கண்பன் கண்டாய் அணுவாகியாதியாய் நின்றான் கண்டாய் வாரார்ந்தவனமுளையாள் பங்கன் கண்டாய் மழபாடி மண்ணும் மணாளந்தானே ஒரு சுடராய் உலகேழுமானான் கண்டாய் ஓங்காரத்துட்பொருளாய் நின்றான் கண்டாய் பிரிசுடராய் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய் விழவொழியும் வேள்வொழியுமானான் கண்டாய் இரு சுடர் மீதோடா இலங்கை கோனையே ஏடழிய இருபது தோள் இருதான் கண்டாய் மறுசுடரில் மாணிக்க குன்று கண்டாய் மழபாடி மண்ணு மணாளன் தானே மழபாடி மண்ணும் மணாளன் தானே திருச்சிற்றம்பலம்.